ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரோல் கூட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ஒன்று ராமர் க்ரீனும் ஆரஞ்சு கலரும். இது வந்து வீடியோவில் வந்து ரெட் கலராக தெரியுது, பட் இது வந்து ஆரஞ்சு கலர் தான். இதில் வந்து ரெண்டு கலருமே நான் வந்து 8.25 ஸ்கேலில் 24 உயரம் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணுறதை வந்து வீடியோவில் காட்டலை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் 24 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 8 ஒயரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த 8 ஒயர் வந்து நம்ம அடி போடுறப்ப இதை வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால் இந்த க்ரீனில் ரெண்டில் ஏதாவது ஒரு கலரில் வந்து 8 ஒயரை நம்ம வந்து என்ன செய்யணும், தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அளந்து காமிக்கிறேன். நான் வந்து கண்ணாடி ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது 1 அடி ஓகேங்களா, இது 2, 3, இது 4, இது 5, இது 6, இது 7 ஓகேங்களா, இது 8, 8 பாருங்க, இந்த 15 சென்டிமீட்டர் இல்லையா, அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி ஒயரை கட் பண்ணிக்கணும். அப்படி தான் ரெண்டுலேயுமே நான் 24 ஒயர் கட் பண்ணி ரெண்டில் ஏதாவது ஒரு கலரில் 8 ஒயரை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எல்லா ஒயரையும் எடுத்து ரெண்டு ரெண்டாக வச்சு நாட் போட போகிறோம். இப்போ இந்த ஒயரை நான் வந்து சென்டராக நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், மடிச்சுக்கிறேன். அதே போல் இன்னொரு ஒயரையும் எடுத்து சென்டராக நம்ம என்ன செஞ்சலாம், மடிச்சுக்கலாம். கூடை பின்னுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கூட ஒரு சின்ன கூடை போட்டுட்டு தான் நம்ம மாடல் கூட போடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், ரெண்டு ஒயரையும் தனித்தனியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், மடிச்சிட்டோம். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கலையா, இந்த இடது கையில் இருக்கிற ஒயர் மேலே இந்த வலது கை ஒயர் இருக்கா, இதை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் அப்படி என்ன செய்கிறோம், பிடிச்சிக்கிறோம். பிடிக்கிறப்ப இதில் ரெண்டு ஒயர் இருக்குது, இந்த இதில் ரெண்டு ஒயர் இருக்குது. இப்போது இதில் இப்படி பள்ளமாக இருக்குது பாருங்கள், உள் பக்கம். இதை வந்து இது வந்து எப்படி இருக்குது, நல்ல பக்கமாக இருக்குது. இது வந்து நான் கெட்ட பக்கம்தான் என்ன செய்கிறது, வெளிப்பக்கமாக இருக்குது. இந்த இதை இந்த பள்ளமாக இருக்கிறத இந்த ஒயர் எடுத்து நம்ம என்ன செய்யணும், அப்படி எடுத்து மேலே மடிக்கிறோம். இதை சேர்த்து நம்ம பிடிச்சிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஒயரு மேல் பக்கமாக கொண்டு போயாச்சு. இப்போ இந்த கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயர் தான் இருக்குது. இப்போ இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதுலேயும் பாருங்கள் ஒரு ஒயரு எப்படி இருக்குது, நல்ல பக்கமாகவும் ஒரு ஒயர் வந்து கெட்ட பக்கமாகவும் இருக்குது. உள் பக்கமாகவும் இது வெளிப்பக்கமாகவும். இந்த உள் பக்கமாக இருக்க ஒயரை என்ன செய்கிறோம் அப்படின்னா லைட்டாக அப்படி மடிச்சிட்டு இந்த இருக்கு இல்லையா இந்த ஹோல், இந்த ஹோலில் நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம் சரிங்களா. இந்த ஹோலில் கொடுத்து என்ன செய்கிறோம், வெளியே எடுக்கிறோம். இப்போ லைட்டாக இங்கே வந்து பெண்ட் ஆகும், அதை லைட்டாக இப்படி திருப்பி விட்டுட்டு இதை லேஸாக என்ன செய்கிறோம், அப்படி இழுக்கிறோம். இதை லேஸ் அப்படி இழுக்கிறோம். இப்போ இழுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாட் கிடச்சிருச்சு. இதே போல தான் எல்லா ஒயரையும், அந்த 8 ஒயரை தவிர இது எல்லா ஒயரையும் என்ன செய்ய போகிறோம், இதே மாதிரி சேர்த்து வச்சு நாட் போட போகிறோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒயரும் நமக்கு வந்து சேமாக இருக்கணும். இப்போ எனக்கு பாருங்கள் ஒரு ஒயர் கட்டாயமாகவும் ஒரு ஒயர் குள்ளமாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஈவனாக நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து கடைசியாக எண்டு வரும்போது நமக்கு வந்து ஏற்ற இறக்கம் என்ன செய்யாது, வராது. நம்ம லைட்டாக இப்படி லூஸ் கொடுத்துட்டு எந்த ஒயரு நமக்கு லென்த்தாக இருக்கோ அந்த ஒயரை என்ன செஞ்சுக்கலாம், லைட்டாக ஈவனாக வர மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம்.
கூட வந்து நம்ம எல்லா மாடல்லையும் பின்னுறதுக்கு நமக்கு நாட் மட்டும் போட தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். அதே போல் தான் இன்னொரு ஒயரை எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா, இன்னொரு ஒயர் சேம் அதே ஒயரை எடுத்துக்கிறோம். அதையும் என்ன செஞ்சுக்கிறோம், மடிச்சுக்கிறோம். இந்த இடது கையில் இருக்கிற ஒயர் மேலே இந்த வலது கை ஒயரை என்ன செய்யணும், வைக்கிறோம். வச்சுட்டு இந்த ரெண்டு விரலாலையும் என்ன செஞ்சுற பிடிச்சிக்கிறோம். இந்த பள்ளமாக இருக்க ஒயரை எடுத்து இது மேலே மேல் பக்கமாக கொண்டு போகிறோம். அதே போல் இந்த பக்கமாக இருக்கிற கைக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒயரை எடுத்து இந்த ஒயரோட ஹோல்குள்ளே என்ன செய்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து சொல்லித்தரேன். இதை நல்லா கவனமாக பார்த்தீங்களாலே போதும், உங்களால் கண்டிப்பாக கூட பின்ன முடியும். கூட பின்னி உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் கூட பின்னுறீங்கன்னு தெரிஞ்சாலே போதும், பக்கத்தில் உள்ளவங்க கூட, இந்த காட்டு வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க கூட உங்களுக்கு எனக்கு ஒரு கூட பின்னி கொடுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் இதை இந்த கூடையை கற்றுக்கிறது மூலமும் நமக்கு வந்து இதில் கூட ஒரு வருமானம் நமக்கு என்ன செய்யுது வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கைத்தொழிலை வந்து பெண்கள் வந்து எல்லாருமே கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ அதே போல் இன்னொன்று இந்த கலரில் நான் வந்து இன்னொரு நாட் போட்டு காமிக்கிறேன். ரெண்டாம் மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா, ரெண்டாம் மடிச்சாச்சு. அதே போல் இன்னொரு ஒயரை எடுத்து ரெண்டாம் மடிச்சுக்கிறோம். பாருங்க, இந்த இடது கை ஒயர் மேலே வலது கை ஒயரை வைக்கிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறோம். அடுத்து இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து மேல் பக்கமாக கொண்டு போகிறோம். அதே போல் இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை எடுத்து பாருங்கள், நல்லா காமிக்கிறேன். இந்த ஒயரை இப்படி வேணாலும் பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா. இப்படி பிடிச்சிட்டு இந்த ஹோலில் நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். கொடுத்து நம்ம நாலு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த ஒயரை என்ன செய்யணும், இப்போ இந்த ஒயரை நம்ம பிடிச்சிருந்தாலே அதை விட்டுட்டு இப்போ நாலு பக்கமும் நம்ம டைப் பண்ணும்போது ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ஒயர் கூடைக்கு நாட் போட்டு படிச்சிடலாம். இந்த நாட் போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன செய்யலாம், கூடை கூடையை பின்னி நம்ம என்ன செய்யலாம்னா அதை ஒரு தொழிலாக கூட நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லா ஒயர்களையும் நம்ம எடுத்து நம்ம என்ன செய்யணும், இதே போல் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும், நாட் போட்டுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம வந்து நாட் வந்து போட்டாச்சு. அதே போல் இந்த ஒயர்லேயும் நம்ம என்ன செஞ்சாச்சு, நாட் போட்டாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்து நம்ம வந்து இதை வந்து ஒரு லைனாக வந்து என்ன செய்ய போகிறோம், இதை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இதில் ரெண்டு ஒயரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம், ரெண்டு நாட். ஓகேவா, இப்போ ரெண்டு நாட் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இப்படி வச்சு பாருங்கள், இந்த ரெண்டு ஒயர் போகுது இல்லையா, அதே போல் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர். ஓகேங்களா, இப்படி சேர்க்கும்போது பாருங்கள், இந்த ரெண்டு இந்த ரெண்டு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இப்படி ஒரு மடக்கு மடக்கிறோம். அதே போல் இந்த ஒயரை என்ன செய்கிறோம், இதில் வச்சு இப்படி ஒரு சுற்று சுற்றி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பகம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி மேலே எடுத்து இந்த பள்ளமாக இருக்கு இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்குள்ளே விடுறோம், இப்படி ஹோலில் விட்டுட்டு
இதை கையை விட்டுட்டு இங்கே பாருங்கள், இதை லைட்டாக இப்படி லூஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இழுத்துட்டு இந்த பக்கம் இழுத்தீங்க அப்படின்னா என்ன செய்யும், ஒரு நாட் கிடச்சிடும். அதே போல் இந்த ரெண்டு கிராஸாக போகுது இல்லையா, இந்த ஒயரையும் என்ன செய்ய போகிறோம், அதே போல் இங்கே பாருங்கள் இப்படி மடக்கிறோம். இந்த ஒயரை எடுத்து இதில் இப்படி சுற்றுறோம், ஓகேங்களா. இப்படி சுற்றிட்டோமா பாருங்கள், சுற்றிட்டோம். இது எப்படி இந்த ரெண்டு விரல்கிட்ட என்ன செய்கிறோம், பிடிக்கிறோம், பிடிச்சிட்டோமா. இப்போ இந்த ஒயரை எடுத்து இப்படி என்ன செய்கிறோம், வைக்கிறோம், ஓகேவா. ரொம்பவே பொறுமையாக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹோலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே விடுறோம், ஓகேங்களா. விட்டு இப்போ பாருங்கள் இந்த ஒயரே விட்டாச்சு, விரலை எடுத்தாச்சு. இதை லைட்டாக அப்படி லூஸ் விட்டு இனி இழுத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இழுத்தாச்சு, இப்போ இதை டைட் ஆகிட்டு இல்லையா, இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒயரை இப்படி டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாட் கிடச்சிடும், ஓகேவா. ஓகேங்க, இப்போ மேலே ஒன்று கீழே ஒன்று நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ இப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு ஒயர் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ஒயர் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம வந்து அடுத்த ஒரு நாட்டை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ ரெண்டு ஒயர் மேலாமையும் கீழாமையும் ஒரு இந்த சைடும் இந்த சைடும் போகுது, அதே போல் இந்த சைடும் போகுது. இந்த ரெண்டு ஒயரையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு நாட் போட போகிறோம், ஓகேவா. இது இப்படி மடக்கிறோம், இதை என்ன பண்ணுறோம், இதை அப்படி ஒரு சுற்று சுற்றி இந்த கீழே இருக்க ஒயரை என்ன செஞ்சிடும், இப்படி மடிக்கிறோம். மடிச்சிட்டு இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இதை இப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த ஒயரை நல்லா இப்படி லூஸ் விட்டு நல்லா இப்போ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாட் கிடச்சிடும். அதே போல் கீழ்ப்பக்கம் இடி மடித்து இப்படி ஒரு சுற்று சுற்றி நம்ம என்ன செய்யறோம், நம்ம நாட் போடுற மாதிரியே தான் இப்போ என்ன செஞ்சிட்டோம், நாட் போட்டுட்டோம், ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மேலே ரெண்டு நாட் இருக்குது, இந்த பக்கம் கீழே ரெண்டு நாட், சென்ட்ரா பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது. நம்ம வந்து இப்போ நாலு நாளாக ஒவ்வொரு கலர்லேயும் நாலு நாளாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். இப்போ மூணு நாட் போட்டோம் இல்லையா, இப்போ அடுத்த ரெண்டு நாட்டை நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த நாட்டை எடுத்துக்கிட்டோம், அதே போல் ரெண்டு இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், இணைக்கிறோம், ஓகேவா. இந்த ஒயர் அப்படி மடித்து இதை என்ன செய்கிறோம், அது மேலே வச்சு ஒரு சுற்று இப்படி இந்த விரல்லாம் என்ன இப்படி வச்சு இப்படி மடிக்கிறோம், அவ்வளோதான். இப்படி பிடிச்சிட்டு இந்த அடிப்பக்கமாக அந்த மடிச்சோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி இதுக்கு மேலே வச்சு, ஓகேங்களா. இந்த ஒயரை விட்டுறக்கூடாது, இதுதான் நமக்கு என்னது பிடிமானம். பிடிச்சிட்டு இந்த ஒயரை எடுத்து இதுக்கு மேலே இது செய்கிறோம், கொடுக்குறோம். கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடும், டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு நாள் வந்து இந்த இடத்துல கிடச்சிரும். இப்போ அதே போல் இந்த கீழ் பக்கமும் என்ன செய்யணும், நாட் போடணும். பாருங்கள் இதை இப்படி மடிக்கிறோம், இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரில் இப்படி சுற்றுறோம், ஓகேங்களா. இப்படி சுற்றிட்டோம், நல்லா தெளிவாக தெளிவாங்க. இதை மறுபடியும் இப்படி மடித்து மேல் பக்கமாக கொடுக்குறோம். இந்த பழமாக இருக்க ஒயரை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை விட்டுறக்கூடாது, இந்த ஒயரை இப்படி மடித்து வச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த ஹோல் லேயாக்கும் நம்ம வந்து இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இப்போ இன்செர்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. திருகெலாம் லைட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒயரை விட்டுட்டோமா, இப்போ லைட்டாக இந்த ஒயரை இப்படி லூஸ் விட்டுரும். இப்படி இந்த பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா, இதை இந்த பக்கம் இழுத்தோம் அப்படின்னா ஒரு நாட் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். இப்போ
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு, கீழ் பக்கமும் மூணு, சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நாலு. நாலு நாட்டை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் நான் வந்து நாலு நாட்டை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து க்ரீன் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீனை ஒரு நாட்டை எடுத்து அதே போல் தான் இந்த ரெண்டு எதிரெதிர் போகுது இல்லையா, க்ராஸ் ஆகுது இல்லையா, இதை வந்து நாட் வந்து நம்ம போடுறோம், இப்படி மடிக்கிறோம். இதில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியது வரும். இப்படி மடிக்கிறோம், மடிச்சிட்டோம் இல்லையா, இதை பிடிச்சிக்கோங்க. எங்கிட்ட நம்ம வந்து இப்போ தான் இணைக்கிறோம். அப்போ இதை பிடிச்சிக்கிட்டு இந்த அடியில் இருக்கு இல்லையா அந்த ரொம்பவே ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். மடிச்சிட்டோம், இந்த ஒயரை இந்த பக்கம் கிடக்கு, இந்த ஒயரை எடுத்து இது மேலே வைக்கிறோம். இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரை இப்படி மடித்து விட்டுட்டு இந்த ஹோலில் நம்ம என்ன செய்யணும், இந்த ஒயரை கோர்க்கிறோம். கோர்த்து நம்ம என்ன செய்கிறோம், அப்படி டைட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு நாட் கிடச்சிடுச்சு. அதே போல் இந்த பக்கமும் நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். ஈஸியாக நம்மளால், நீங்கள் வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும், அவ்வளோ கிளியராக நான் வந்து பொறுமையாக எந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவை ரொம்பவே பொறுமையாக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக கூட கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வரும்னு நான் நம்புகிறேன். அதே போல் அடுத்த ஒரு நாட்டை எடுத்து இந்த கிராஸையும் என்ன செய்யணும், ஒரு நாட் போட போகிறோம். ஓகேங்களா, இப்போ கிராஸை நாட் போட்டாச்சு. நாட் போட்டாச்சா, இதை என்ன செய்கிறோம், அதே போல் சேம் தான் நாட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக நம்ம என்ன செய்யணும், போட்டு பழகணும். அதே போல் கீழ் பக்கமும் நம்ம என்ன செய்யணும், போடணும். கூட கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கூடையை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நான் வந்து கற்று தந்திருக்கேன். இப்போ அடுத்து ரெண்டு ஒயர் நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலரில் மூணாவது ஒரு ஒயரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் இதை மடிச்சுக்கிறோம். அதே போல் இந்த ஒயரையும் இதில் இப்படி மடித்து இந்த ஒயரை மேலே வச்சு என்ன பண்ணுறோம், நாட் போடுறோம். நீங்கள் கூட பின்ன கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு வருமானத்தை கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் கூட பின்னுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆர்டர் கொடுப்பாங்க. நானும் நிறைய கூடைகளை வந்து வீட்டில் இருந்தே கேட்குறவங்களுக்கு பின்னி கொடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் கூட வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலரில் வேணும், எந்த மாடலில் வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ அடுத்த நாட் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, அப்புறமா கூடை பின்னுறது, ஆரி ஒர்க், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நான் வந்து வீட்டில் என்னோடய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் வேணும்னாலும் சரி, இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னாலும் சரி, ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எல்லாருக்குமே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னு மறக்காமல் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், கூட பின்ற வீடியோஸும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நாலு நாட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ திரும்பியும்
இந்த ஆரஞ்சு கலரை நம்ம வந்து நாலு ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க இந்த பக்கமும் அதே போல நாட்டு. ஓகேங்களா, இதே போல ஆரஞ்சில் நாள் வரும், அப்புறமா இதே க்ரீன் நாள் வரும், அப்புறம் ஆரஞ்சு நாள். இது ஃபுல்லாக நான் வந்து நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா ஒயரையும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பார்ட்டு கிடச்சிருக்கு. க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டு. ஏன்னா நம்ம இதில் வந்து எட்டு ஒயரை நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ வந்து பாருங்கள், சென்டரில் ஒரு லைன் போகுது, மேல் பக்கம் ஒரு லைனு, கீழ்ப்பக்கம் ஒரு லைன். இப்போ ஆல்ரெடி இதில் நமக்கு மூணு லைன் இருக்குது இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் இதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அடுத்த வீடியோவில் இதோட பாதியை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் இந்த ஸ்டெப்பு வரைக்கும் வீட்டில் வந்து பின்னே ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்ச வீடியோவை அடுத்ததில் பார்க்கலாம். டாடா பாய்.